வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஹோம் ஸ்பெஷல். நான் சரண்யா தனசேகர். இன்றைக்கி நாம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கேக்குக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 முட்டையை சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முட்டை சேர்க்க விரும்பலை அப்படின்னா அதுக்கு பதிலாக 1 கப் தயிரை சேர்த்துக்கோங்க. முட்டையை பீட் பண்ணதுக்கப்புறம் 250 கிராம் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. அடுத்து 100 ml எண்ணெய், 200 ml பால் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஜலிச்சு வச்ச 300 கிராம் மைதா, 75 கிராம் கோகோ பவுடர் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டேபிள்ஸ்பூன் உப்பு இதெல்லாம் நல்லா ஜலிச்சு சேர்த்துக்கோங்க. கடைசியாக 1 டேபிள்ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விடுங்க. கேக்குக்கு மாவு இந்த பதத்தில் இருந்தால் தான் நல்லா சாஃப்டாக வரும். நான் இன்றைக்கி 6 இன்ச் பேன் 3 எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் தடவிட்டு பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். நீங்கள் மாவு ஊற்றும்போது பாதி அளவு மட்டும் ஊற்றிருங்க, ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க, அப்புறம் பொங்கி வந்துடும். பெரிய சைஸில் இருக்கிற பேனில் ஊற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கிங் டைம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ப்ரீஹீட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பீப் சவுண்டு வரும். இப்போ நம்ம கேக் பேன் எல்லாத்தையுமே வச்சிடலாம். எனக்கு கரெக்டாக 13 நிமிஷம் எடுத்துக்கிச்சு. கேக் நல்லா ஆறட்டும், அதுக்குள்ளே நம்ம விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிடலாம். விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எம்டி பவுலில் 1 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் ஹெவி விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கிறேன். கூடவே மிக்சியில் அரைச்சி பவுடர் பண்ண 250 கிராம் சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். கடைசியாக 1 டேபிள்ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணணும். க்ரீம் திக்காயிடுச்சுன்னா ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே பீட் பண்ணோன்னா வெண்ணையாக மாறிடும். ஒரு ரொட்டேட்டிங் டேபிளில் ரவுண்ட் ஷேப்பில் ஃபாயில் பேப்பரை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நல்லா ஆறின ஒரு கேக் எடுத்து வைங்க. இது மேலே இருக்கிற லேயரெல்லாம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துடணும். ஏற்கனவே சாஃப்டாக இருக்கிற கேக்கை இன்னும் சாஃப்டாக்க சுடுதண்ணியில் கொஞ்சமாக சர்க்கரையை கலந்து ஆற விட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து இந்த மாதிரி நினச்சி விடுங்க. அடுத்து விப்பிங் க்ரீம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இதே மாதிரியே அடுத்தடுத்து லேயர் பண்ணணும். மூணு லேயர் முடிஞ்ச உடனே டெக்கரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரம் ரெஃப்ரிஜிரேட் பண்ணிவிடுங்க. ஃப்ரீசரில் வைக்காதீங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜிலிருந்து எடுத்து டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி பெரிய சைஸில் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இதை நல்லா துருவிக்கோங்க. கேக்கை டெக்கரேட் பண்ண சாக்லேட் இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும். துருவின சாக்லேட்டை இந்த மாதிரி ஃபுல்லாக கோட் பண்ணி விட்டுக்கோங்க. சாக்லேட் இல்லாமல் வெறும் க்ரீமை மட்டும் வச்சு கூட டெக்கரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு பெரிய சைஸ் ஃப்ளவர் டிப் எடுத்திருக்கேன். நடுவில் கொஞ்சம் துருவன சாக்லேட் சேர்க்குறேன்.
இன்னும் அழகுக்கு செரி கலரில் இருக்கிற கேண்டிஸ் வைக்கிறேன். அவ்வளோதாங்க, பிளாக் ஃபாரஸ்ட் கேக் இப்போ ரெடியாக இருக்கு. இப்போ இதை கட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கேக் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.